ப்ளூ அப் டீனர்களுக்கு பணிவான வணக்கம் தெரிவிச்சு கொள்கிறேன். இந்த என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தமிழ் படம் தமிழ் படம்னு எங்கே பார்த்தாலும் தமிழ் படம் வைரல் தான். காலா படத்துக்கே 250 ஸ்கின் தான் கிடச்சி, தமிழ் படத்துக்கு 350 டிமாண்டில் ஓடிட்டுருக்கு. சரி என்னடா வீடியோ போட்டு வைரல்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் கொய்யால தமிழ் படத்தையே காணும். ஃபுல்லாக எவமெல்லாமோ ரிவ்யூ பண்ணியிருக்கானுங்க. 10 வீடியோ வரிசையாக இருக்குது, ட்ரெண்டிங்கில் வேறு வந்து நிற்குது. சரி நம்மளும் தமிழ் படத்தை பற்றி பேசணும்னா அப்புறம் தப்பாக படம் இல்லையா? சரி அதான் தமிழ் படம் போனாலும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். எங்கள் கொய்யால ஃபேஸ்புக்கில் என்ன போட்டிருக்காங்கங்கிறீங்க? தியேட்டர் சும்மா ரூம் போட்டு யோசிச்சிருப்பாருன்னு போட்டுருக்காங்க. ரூம் போட்டு யோசிக்கலாங்க, ரூம் போட்டு எல்லா படத்தையும் பார்த்துருக்காரு. ஆ, ரூம் போட்டு பார்த்துப்பட்டு அதோட கொடுமை என்னென்னா, இவங்க தியேட்டர்ஸ் அதை போட்டு இவங்க போடுற ரிவ்யூ இருக்கு பாருங்க, அதோட பயங்கர கொடுமை. அதனால தான் நம்மளும் பேசலாம்னா தப்பாக போடும். அதனால் தமிழ் படத்தை பற்றி கண்டிப்பாக பேசலன்னா அப்புறம் வருத்தப்படுங்க. நீங்களும் அதுதான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ என்னம்மா பேசுமா, இந்த ஏபி நாகராஜ் சார் படம் பார்த்துருக்கீங்களா? சும்மா அருமையான ஒரு தமிழ் படம். அந்த மாதிரி ஒரு சுத்தமான தமிழ் படம் இன்றைக்கி பார்க்க முடியுதா? என்ன பண்ணிருக்காங்க, எல்லா படத்திலும் ரெண்டு சீடி எடுத்ததுக்கு சரிட்டா இருக்கு. நீங்க படத்தை பார்த்தாதான் தெரியும் நினைக்கிறேன். அது வேற எல்லாருமே வந்து காலா மேல இம்ப்ரெஷன் இருக்கு, கரெக்டா. இப்ப தமிழ் படத்துக்கு மேலதான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட்டு இருக்கு. சரியான சிந்தனை எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து சீரியஸ் ஜோக்ஸ் அப்பார்ட், எப்போதுமே வந்து பார்ட் ஒன்னை தாண்டி பார்ட் டூ அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அதுக்கு பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு தமிழ் படத்துக்கு விதிவிலக்கு இல்லை. அதனால தான் பாருங்கள், ரஜினியை வந்து ஓவர்டேக் பண்ணுற லெவலுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அரசியலில் வந்து எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, ரஜினியை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே தயவு செஞ்சு அந்த பாலிடிக்ஸ்லாம் வேண்டாம், நம்ம இந்த தமிழ் படம் அப்படின்றதுதான் பேசுறதுக்காக. தமிழ் படமே பாலிடிக்ஸ் தானே, அதனால தானே பேசுறேன். தமிழ் படத்திலே பாலிடிக்ஸ் காமிச்சிருக்காங்கன்றதுக்காக இந்த பாலிடிக்ஸை பத்தி நான் பேசுறேன். ஓகே, நீங்க அப்படி வரீங்களா? ஆமா, உண்மை தானே. பிகாஸ் ஏன்னா இப்போ தலைவர் படம் ரஜினி படத்தை வந்து பார்க்க வைக்க கூடாது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி இவங்க தான் வந்து இது என்ன காமெடின்னு கேட்டுக்காங்க, இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ இவங்க தான் தமிழ் படம் டைட்டில் ட்ரெண்டிங் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்கன்னு பார்த்தா, ஒண்டர் பார்ட்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அது அதுக்கு மேலே அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, காலா படம் தெலுங்கு, காலா படம் ஹிந்தி, காலா படம் கன்னடா, பார்க்க முடியாது. இப்போ எப்பா யூடியூப்காரா என்னென்னலாமோ ரிஜிஸ்டர் பண்ணல, என்னோட சேனல்லாம் மாண்டேஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டேன் பார்த்தியா? இப்போ எல்லா சேனலையும் ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் இதுக்கு ஒரு வழி பார்க்க மாட்டியா? டைட்டில் வீடியோ ஒன்று போடுறாங்க, சீரியல் நடிகை விபச்சாரத்தில் கைதுன்னு உள்ளே ஒன்று பண்ணி பார்த்தா யாரோ பிட்டு போடுறீங்க முடிச்சிருக்காங்க. எப்படி தான் உங்களுக்கு எல்லாம் யோசிக்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்கிறா. அப்படி போனாங்க, ட்ரெண்டிங்கில் வராங்க, ட்ரெண்டிங்கில் வராங்க. இதுக்கெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணுறதுக்கோ யூடியூப்காரை ஒன்றும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. இன்னும் ஆளுக்கார இதை மாற்றுப்பா, இன்னும் அப்டேட் ஆகலப்பா. எங்களெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க. அப்போ மொட்டை செல்ல முடி வளர்ந்துச்சுமா ஐயா, முடி கால் வர வழி அதை நம்பியும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணி. இப்போ ரீசெண்டா ஒரு மிமி ஒன்னு பாத்திருந்தேன், தனுஷ் அவர் மாமனார்ட்ட சொல்றாரு, சார் நீங்க மாமா என்ன இந்த மாதிரி கட்சி உங்களுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க, தூத்துக்குடி குத்திக்குடினு எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க, நீங்க ஷூட்டிங் கிட்டிங் சுத்திட்டு இருக்கீங்க, அப்போ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அதுக்கு ரஜின் பதில் சொல்றாரு, அது ஒன்றும் டென்ஷன் ஆகாத, காலா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லு, அப்படியே பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா இல்ல இல்ல இல்ல, என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஜோக் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ்னஸ் போடணும். தூத்துக்குள்ள வந்து இவ்வளவு பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருந்தாங்க, வந்து தேச துரோகி எல்லாரும் சமூக விரோதி அப்படிலாம் வந்து வசனங்கள் வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிஞ்சு பத்திரிகையாளங்களை வந்து ஏய் நேராஜ் இருக்கா அப்படின்னு சினிமா நல்லாக்கு. எனக்கு என்னமோ நல்ல மனுஷனா வந்த விஜயகாந்த் காமெடி பண்ண மாதிரி ஸ்பாட் டூ காமெடி நம்பர் அப்படின்னு ஆக்கிடுவாங்களோ ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்ச ஒரு தகவல் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த டைமில் இந்த தூத்துக்குடி பிரச்சனை மட்டும் இப்போ மட்டும் வந்து 12 பேர் 14 பேர் கொன்றதுக்கு நடந்ததில்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பாம்பே டைங்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரிட்டானியான்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களுடைய ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா,
அவங்க வந்து ஃபுல்லாகவே கார்பரேட்டோட டையப் வச்சுட்டு தான் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே கூலி தொழிலாளியாக அடிமைகளாக விவசாயிகளை பயன்படுத்தியிருந்திருக்காங்க. அப்போயும் மக்கள்லாம் எதிர்த்து இதே மாதிரி போராட்டம் பண்ணி, அப்போயும் போலீஸ் இதே மாதிரி அராஜகம் பண்ணி அவங்க அடித்து துரத்தி தாமிரபரணி ஆற்றுக்குள்ளெல்லாம் போய் திருநெல்வேலியில் போய் ஓடி போய் ஒளிஞ்சு அதுக்குள்ளெல்லாம் விழுந்து அங்கேயும் வந்து திரும்ப வந்து போலீஸ் வந்து அடித்து அங்கேயும் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி அடித்து சுட்டு கொண்டது நடந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பவும் இதே பிஜேபியும் டிஎம்கே தான் கூட்டணியில் அப்பவும் இருந்தாங்க. அப்பையும் கருணாநிதி அவர்கள் வந்து கூட ஸ்டேட்மெண்ட் வந்து இதே ரஜினிகாந்த் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க அதனால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ சமீபமாக ஒரு வைரலான வீடியோ சோசியல் ட்ரெண்ட்னு ஒரு யூடியூப் சேனலில் சமீபமாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அவங்க வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ்காரங்க வந்து தூத்துக்குடியில் வந்து யார் யாரெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி போலீஸ்காரன் திட்டினானோ அவனெல்லாம் பர்டிகுலராக ஃபோட்டோ எடுத்து தேடி பிடிச்சி அடிக்க ஆரம்பித்து ஆரம்பித்தது அவங்க தான். அதே போல் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளேயே போக விடாமல் துப்பாக்கி சுட்டு அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அது யாருக்குமே தெரியல, இப்போ லேட்டாக வருது. அது கூட ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டிருப்பாங்க, தெளிவாக என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, ரஜினி சொன்னாரு சமூக விரோதின்னு. பாரு யார் சமூக விரோதி, பாரு ஆமாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சரத்குமார் பெட்டி கொடுக்குறாரு, அதுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அதான் ஒருத்தர் சார் சரத்குமார் என்ன போட்டு முடிந்தாரு, சரத்குமார் ரஜினியை வந்து கையில் கைது செய்யணும், அவருக்கு வந்து ஒரு விஷயம் சமூக விரோதிங்கிறாரு, அப்போ யார் சமூக விரோதின்னு காட்டாத சட்டத்தை கையெழுத்து பண்ணணும், அவர் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி சரத்குமார் கமெண்ட் போட்டிருக்காங்க. தலைவா பெசாக மாதிரி சுற்றுவாங்க, உங்களை சமூக வந்து சுற்றுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இவ்வளோ தூரம் பேசுகிற தமிழ் படம் பற்றி பேசுகிறத கண்டிப்பாக ஆடியன் டென்ஷன் ஆகிடுவாங்க பார்த்து வீடியோ கார்த்தெல்லாம் போயிடும். ஆமாம், அதனால் தமிழ் படம் வந்து என்ன தான் இருந்தாலும் பார்ட் ஒன் மாதிரி பார்ட்டும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. அது வெற்றி எதிர்பார்க்குறோம். ஆமாம், அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ அது நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ப்ளூ டிவி சார்பாக அந்த படம் வெற்றி அடைய நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.